கவிதா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஃபர்னிச்சர்ஸ், கவிதா காம்ப்ளெக்ஸ், மணிக்குண்டு அருகில், ஏடிசி, ஊட்டி. நீலகிரி மாவட்டம் ஊட்டி தலைக்குந்தா பகுதியில் உள்ள திருவள்ளுவர் நகர் மற்றும் எம்ஜிஆர் நகர் பகுதியைச் சுற்றி சுமார் 50 மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இங்கே மழைக்காலங்களில் மழைநீர் கால்வாய்கள் நிரம்பி வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்து விடுகின்றன. இதனால் அப்பகுதி மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகின்றனர். கடந்த 2 ஊட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது. நேற்று பெய்த மழையில் கால்வாய் முழுவதும் நிரம்பி நடைபாதையில் மழைநீர் ஓடியதால் பாதையை பயன்படுத்த முடியாத சூழ்நிலை உருவாகியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பலமுறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு மனுக்கள் கொடுத்தும் இதுவரையில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். இதனால் சம்பத் அவர்கள் தனது சொந்த நிதியில் பொதுமக்கள் உதவியுடன் மழைநீர் கால்வாயை தூர்வாரி வருகிறார். ஆப்டிகேர் ஆப்டிகல் ஹவுஸ், நீலகிரியின் பிரம்மாண்டமான ஆப்டிகல் ஷோரூம். தலக்குந்தாலேருந்து ரவி பேசுகிறேங்க. முன்னூற்றி பஞ்சாயத்து தலக்குந்தாக்குட்பட்ட இந்த இடத்துல அடிப்படை வசதி ஒன்றுமே கிடையாது. நாங்கள் கவுன்சிலரு பிரசிடெண்ட்டு எல்லாத்துக்கிட்டையும் மனு கொடுத்து பார்த்தோம், எல்லாம் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கண்டிப்பாக அவங்க யாரும் வரவில்லை. வராத காரணத்தினால நாங்கள் வந்து சம்பத்தவர்கள்கிட்ட கொஞ்சம் ஹெல்ப் கேட்டோம், இந்த மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி. அவர் வந்து 2 முன்னாடி வந்து பார்த்தாரு. பார்த்து இன்றைக்கி வந்து கண்டிப்பாக இது பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி நேற்றெல்லாம் வந்து பார்த்து இன்றைக்கி ஜேசிக்கெல்லாம் கொண்டு வந்து கொஞ்சம் அடிப்படை வசதியெல்லாம் பண்ணி கொடுக்குறாரு. எம்எல்ஏக்கிட்டையும் போயிருந்தோம், ஆனால் எம்எல்ஏவும் கண்டிப்பாக பண்ணல. ஏன்னா தொகுதி பக்கமே வர்றதில்லை. அதனால் நாங்கள் ரொம்ப மன உளைச்சல் காலாகிட்டோம். தண்ணி ரொம்ப ஏறிடுது, மக்கள் நடக்க முடியல, கோயிலுக்குள்ளேயும் தண்ணி வந்துடுது. அதனால் எங்களால் முடியலன்னு சொல்லி ரொம்ப 2 முன்னாடி சம்பத்தை பார்த்தோம். சம்பத்து வந்து கண்டிப்பாக பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னாலும் இன்றைக்கி கண்டிப்பாக பண்ணுறாரு. அதனால் ஊர் பொதுமக்கள் சார்பாக சம்பத்துக்கு நாங்கள் நன்றி தெரிவிச்சோம். நீலகிரி மாவட்ட தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.